ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி பேசுகிறேங்க. ஜெப்ட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து Zeb-Transformer ப்ரீமியம் கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் அண்ட் இதில் என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன தான் பிசி பில்ட் பண்ணார், 1 lakh ஆகட்டும் இல்லை 50-30 எதுவாக இருந்தாலும் சரி, புது லேப் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, கீபோர்ட் அண்ட் மவுஸ் தேர்ற ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க இருக்குது. நான் இப்போ வரைக்கும் பிசி பில்ட் பண்ணி 1 year ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பழைய கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறேன். சரி, நம்ம புதுசாக கேமிங் கீபோர்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா தேடிட்டு இருந்தேன். பட் நம்ம வாங்குறது பொறுத்த இருக்குது, ப்ரீமியமாக வாங்கணுமா இல்லை நமக்கேற்ற பட்ஜெட்டில் வாங்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் கீபோர்டுனே சொல்லலாம், அரௌண்ட் 1300 rupees பக்கம் வருதுங்க. நல்லா இருந்துச்சு, ஸோ நான் ஆர்டர் போட்டேன். பட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் யாரோ ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன யூஸ் பண்ணணும் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீபோர்டு எடுக்கலாம். வெளியே செம்மையாக இருக்குது கீபோர்டு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட மவுஸ் கொடுத்துருக்காங்க. இது தாங்க நம்ம புது கேமிங் கீபோர்டுனே சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே லுக் வைஸ் செம்மையாக இருக்குது, அண்ட் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவுமே இருக்குது. பில்ட்டை பொறுத்த வரைக்கும் கீபோர்டோட ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுமினியத்தால் மேக் பண்ணியிருக்காங்க, அண்டு மவுஸ் ஆல்சோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுமினியத்தால் மேக் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கீபோர்டு அண்ட் மவுஸ் யூஎஸ்பி கனெக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒயரை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் கீபோர்டு அண்ட் மவுஸில். இதை குயிக்காக நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. கீபோர்டு அண்ட் மவுஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் யூஎஸ்பி போட்டு ப்ளக்இன் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிக்கும். ஆக்சுவலாக இது பார்த்துட்டிங்கன்னா RGB கீபோர்டுனே சொல்லலாம், ஏன்னா ஒரு கேமிங் ஃபீல் நம்ம எல்லாத்துக்குமே எடுக்கணும். ஸோ அதனால் இதில் RGB கொடுத்துருக்காங்க, ARGB கொடுக்கல, ஜஸ்ட் RGB கொடுத்துருக்காங்க. கீபோர்டு ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதில் மல்டி கலர் எல்இடி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 4 modes கொடுத்துருக்காங்க. அதில் 3 modes பார்த்திங்கன்னா லைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மோடு பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு RGB பிடிக்கல அப்படிங்கும் போது கீபோர்டில் இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது mode 1, mode 2, mode 3, லாஸ்ட் மோடு பார்த்துட்டிங்கன்னா RGB நமக்கு ஆஃப் ஆயிரும். நீங்கள் கேமிங் விளாண்டுருக்கிறப்போ விண்டோஸ் பட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகாது, அதை லாக் பண்ணுறதுக்கான ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு விண்டோஸ் பட்டன் அமுக்கும் போது விண்டோஸ் பட்டன் லாக் ஆயிரும். கீபோர்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா விண்டோஸ் லாக் ஆனதுக்கான எல்இடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம், நான் விண்டோஸ் பட்டன் புஷ் பண்ணுறேன், அதில் எதுவுமே நோட்டிஃபை ஆக கிடையாது. அன்லாக் பண்ணால் சேம் ஃபங்க்ஷனுக்கு அந்த விண்டோஸ் இது கொடுத்துட்டிங்கன்னா அன்லாக் ஆயிரும். இது ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். நார்மல் கீபோர்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கீபோர்டில் பார்த்துட்டிங்கன்னா கீஸ் டு கீ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்காங்கன்னே சொல்லலாம். பார்க்குறக்கு செம்ம லுக்காகவும் இருக்குது. பிரைட்னஸ் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு பேஜ் டவுன் பட்டன் அமுக்கும்போது நமக்கு பிரைட்னஸ் லெவல் கம்மியாகும், பேஜ் அப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான ஆப்ஷனும் இந்த கீபோர்டில் கொடுத்துருக்காங்க. மவுஸோட ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரீத்திங் எல்இடி கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக 7 colors சேஞ்ச் ஆகும். இதில் என்னென்ன பட்டன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ரைட் பட்டன், லெஃப்ட் பட்டன், ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, டிபிஐ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க மவுஸில். ஆக்சுவலாக இது பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு கிடையாதுங்க, இது மெம்பரேன் கீபோர்டு தான். கீஸ் எல்லாமே கொஞ்சம் பாப் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா லுக் வைஸாக இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ணுற வைஸாக இருக்கட்டும் மெக்கானிக்கல் ஃபீல் கிடைக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக கீஸ் எல்லாமே பாப் அப் பண்ணியிருக்காங்க. கீபோர்டை நீங்கள் பாப் அப் பண்ணி உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கீபோர்டு அண்ட் மவுஸை பற்றி டிசைனாக இருக்கட்டும் பில்ட்டாக இருக்கட்டும் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டாங்க. இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் கீபோர்டுனே சொல்லலாங்க. அரௌண்ட் 1300 rupees நான் வாங்கினேன்.
கண்டிப்பாக ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துந்தாங்க சொல்லலாம். டிசைனாக இருக்கட்டும், இல்லை லுக் வைஸாக இருக்கட்டும், இதில் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ரீமியம் கேமிங் கீபோர்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் பட்ஜெட்டில் நல்ல கேமிங் கீபோர்டு அண்ட் மவுஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய்.